சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்த நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனிடம் பூரணமாய் அன்பு கூறும் சபையார் யார்? இந்த தலைப்பின் கீழே இந்த வாரமும் அடுத்த வாரமும் தியானிக்க போகிறோம். தேவனிடம் பூரணமாய் அன்பு கூறும் சபையார் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விசை வரப்போகிறார் தமக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களாகிய சபையாரை மீட்டு போக. அவர் வருவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு சொன்ன அடையாளங்கள் பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் பார்க்கும்போது உங்கள் தலைகளை நிமிர்த்தி நடவுங்கள், உங்கள் மீட்பு சமயமாயிற்று என்று சொல்லி இயேசுவே சொல்கிறார். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவாரோ என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள் என்றார். அப்படினால் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி சந்திக்கணும்னா அந்த சபையார் அல்ல என்றால் சபை எப்படி இருக்க வேண்டும்? ரட்சிப்பை பெற்று சபையாய் கூடி வருகிறார்களே, அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அல்லவென்றால் சரீரமாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:7. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. சபையை பார்த்து, தன்னுடைய சரீரமாகிய சபையை பார்த்து, முழு உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பார்த்து என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனவாளன் சொல்கிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. அப்படின்னா சரீரப்பிரகாரமான அழகை என் ஆண்டவர் சொல்லவில்லை, பரிசுத்தத்திற்குரிய காரியத்தை சொல்கிற அந்த அழகை. நீ அழகிலே பூர்ணப்பட்டு விட்டாய், அழகிலே பரிசுத்தத்திலே பூர்ணப்பட்டு விட்டாய். ஆகவே என்ன சொல்கிறார்? பூர்ண அழகுள்ள அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2:10. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. பூர்ணப்பட்ட சபையை மணவாளனாகிய இயேசு பார்த்து என்ன சொல்கிறார்? என் பிரியமே நீ ரூபவதி. அதாவது பூர்ணமா ரூபவதி ஆகிட்டு, பூர்ணமாக்கி ஆக்கப்பட்ட, பரிசுத்தத்தில் அழகா இருக்கிற பூர்ணப்பட்ட, எழுந்து வா அப்படின்னு சொல்லி இயேசு வரும்போது கூப்பிடுவாராம். பறந்து போகும் சபை. அப்படியானால் இந்த சபையார் பூர்ணத்துவத்தை அடைந்தாகணும். ரட்சிக்கப்பட்ட ஞானசாய எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்குள்ளே இருக்கிறேன், ஆடுறேன், பாடுறேன், அது போதும் இது போதும். ஹலோ பிரதர் சிஸ்டர், இந்த நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பூர்ணத்தை அடைய வேண்டுமே, பூர்ணராக்கப்பட்ட சபைதானே பறந்து போகும், ஆகவே நான் பூர்ண அடையணுமே. இந்த இயக்கம்லாம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. ஆண்டவட்ட போனால் அள்ளிட்டு வரலாம், எதையாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்பா ரட்சிக்கப்பட்டேன்? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க, கடனில் இருந்தாங்க, சொன்னாங்க கடன் ஏசிட்டு வா, கடன்லாம் போயிடும்னு சொன்னாங்க, அதனால் வந்திருக்கிறேன், அதனால் கடன் வச்சு வாழ்றதுக்காக கேன் ஜோம் பண்ணிட்டுங்க. ஏய் இதுக்கா ஏசு, அதுக்காக உனக்கு தந்த நேர் கடன் போகணுன்னா நீ எங்கேயாவது வாங்கிட்டு போயிடலாம்ல, உன் கஷ்டம் போகணும்னா. நான் சுகமாக இல்லைங்க, அதனால தான் அவன்ட்டு வந்தேன். சுகமாக இருக்கா? வந்திருக்க வா. ஆனால் உன்னுடைய ஆத்தும மீட்பு அருமையானது, அதுக்குத்தான் வரணும். அப்படியானால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவரை ஆண்டவர் விரும்புகிற ஒரு பூர்ணத்துவத்தை அடைவன். அது என்ன பூர்ணம் அப்படின்னா எந்த அளவுக்கு பூர்ணப்படணும்? வேதம் சொல்கிறது, எபேசியர் கெழுநர்வம் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். வேதம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரண புருஷராக வரைக்கும். அப்படியானா பாடி எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து தலை, சரீரமாகிய சபைக்கு தலை, தலை பூரணமுள்ள அருமையான தலை. அந்த தலைக்கு ஏற்ற சரீரமாய் இயேசு பூர்ணமட்டது போல இந்த சபையும் பூர்ணத்துவத்தை அடையணும். கவனிச்சிங்க, தலை பெருசாக இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது? எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? எப்படி இருக்கும்? அதே போல
தலையாகிய சரீரம் பூர்ணப்பட்டது. உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா சரீரம், அந்த தலைக்கு ஏற்றபடி சரீரமும் வளர்ந்திருக்கணும். அந்த வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணராகும் வரைக்கும், பூர்ண புருஷனாகும். அப்படியானால் சபையில் உள்ளவங்க ஆண்டவரை போல பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி பூர்ணமாக்கப்பட்ட சபையாரைத்தான் தேவன் எடுத்து போகிறார், எடுக்கப் போகிறார். எங்க இயேசுவை போல மாற முடியுமா, அவரை போல பூர்ணம் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை எங்கெங்க அதெல்லாம் முடியுமாங்க, உங்களால் முடியவே முடியாது. என்ன முடியாதுன்னு சொல்றீங்களே, முடிய முடியாது. முடியும், நான் இயேசுவை போல பூர்ணம் அடைவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் உங்களால் அடைய முடியும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன தம்பியை பார்த்து, 10வது படிக்கிறான், அவனை பார்த்து, தம்பி கணக்கில் 100 எடுப்பியாப்பா, போங்க தாத்தா 35 எடுத்தா 10வது அப்படின்னு சொன்னால் அவன் கட்டாயம் 100 எடுக்க மாட்டான், கட்டாயம் 100 எடுக்க மாட்டான். அவன் ஏய்மே 35 தான். இன்னொருத்தனை பார்த்து கேட்குறேன், தம்பி நீ 100 எடுத்துருவேடா, தாத்தா 100 எடுத்து காமிக்கிறேன் தாத்தா, அவன் கட்டாயம் 100 எடுப்பான். ஏன்னா எப்படியாவது 100 எடுக்கணுங்கிற அவனுக்கு நோக்கம் இருக்கு, அதுக்காக எதையும் தியாகம் பண்ணி எப்படியாவது எடுக்கணும்னு பார்ப்பான். இன்னைக்கு இயேசு போல மாறி ஆகணுங்கிற வைராக்கி எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவன் நிச்சயமா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வருவான். நான் உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்தில் மர்வ மலைக்கு 3 கூட்டு போனார், பேதுரு யோவான் யாக்கோபு. மர்வ மலையில இயேசு மர்வமானார். இந்த மர்வமாக இந்த மகிமை பார்த்த உடனே பேர் சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்தலான்னு. இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க, யாக்கோபு யோவான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உயிரோடு எழும்புற வரைக்கும் இதை சொல்லாதீங்கப்பான்ட்டு. ஒருத்தட்டும் சொல்லலை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் எருசலேமுக்கு போகிறேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியெல்லாம் பிடிக்கப்பட போகிறேன், அடிக்கப்பட போகிறேன், சாவ போகிறேன், எழும்ப போகிறேன்னு சொன்னபோது யோவானும் யாக்கோபும் வர்றாங்க, ஆண்டவரே நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். என்ன விண்ணப்பம்? மகிமேலே உங்களுடைய வலது பக்கத்திலே ஒருவன், இடது பக்கத்திலே ஒருவன் இருக்கணும் அப்படின்னா. உடனே ஏசு சொல்றார், இது எனக்கு இதில் பிதாவுக்கு அடுத்த காரியம் சொல்றார். கவனிச்சுங்க, மகிமையை ஒரு நாளிலே கண்டார்கள், அவர்களுக்குள்ள அதே நோக்கம் இருக்குது. எப்படியாயின் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தினால் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே போறதும் போறீங்க, எங்களுக்கு அந்த மகிமேல இடம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. யோசிச்சாங்க, மகிமேல இடம் வேணும்னா இயேசு போல மாறினாத்தான் மகிமை அடைய முடியும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சு வாழும்போது யாக்கோபு ஏரோதால் சிறச்சேதம் பண்ணப்படுகிறான். யோவான் இருக்கிறான், அவனுடைய சாட்சி நிமித்தமாக ஊழியத்து நிமித்தமாக அவனை பத்மத்தீவுக்கு நாடு கடத்துகிறார்கள். அங்கே அவனை குறித்து வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? தெய்வீக சுபாவமுடைய யோவான் என்று சத்திய வேதம் சொல்லுது. அருமையானே அவனுக்குள்ள என்ன எண்ணம், மகிமேலே பிரவேசிக்க மகிமேல இயேசுவோடு கூட இருக்கணும். ஆகவே திவ்ய சுபாவம் எனக்கு வேணும், அந்த இயேசுவ போல மாறி ஆகணும். அந்த நோக்கத்தில் இருந்தான். ஒரு நாள் திவ்ய சுபாவத்துக்கே வந்துட்டான். ஆகவே என்னால் இயேசுவை போல மாற முடியாதுன்னு சொல்லாதீங்க. இயேசுவை போல மாறுறதுக்கு தான் கர்த்தர் சபையில் உங்களை வச்சிருக்கிறார். சபையில் வச்சது எதுக்கு? இயேசுவை போல மாறி வரும்போது என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்று சொல்லி உன்னை அழைப்பதற்காகத்தான் அங்கே வச்சார். இப்போ இயேசு பூர்ணப்பட்டது எப்படி? வேதம் சொல்கிறது எபிரேயர்கள் நிருபம் 5:8 வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். பிதாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அப்படியானால் உபத்திரவங்கள் மூலம்தான் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பவர்ணப்படுத்த வேண்டியதாயிற்று. அவரே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசு என்ன செய்கிறார்? பட்ட பாடுகள் மூலமாக
கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படினும், எப்படி எப்படிலாம், எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லி பார்த்து கீழ்ப்படிந்தவராகி தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. என்னவா கீழ்ப்படிந்து தாம் பூரணரானார் என்று இருக்கிறது. அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூர்ணப்பட்ட விதத்தை பாருங்க. பாடுகள் ஏராளம், பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போகிறார். அவருடைய ரட்சிப்பின் அதிபதிய உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு பிரியமாயிருந்தது உண்மைதான். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசு என்ன செய்தாராம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்று 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 பூர்ணத்துவத்தை அடைந்து விட்டார். தேவனைப் போலவே பூர்ணத்தை அடைந்து விட்டார். சொல்றார் பிலிப்பு கேட்கிறான், எங்களுக்கு பிதாவை காண்பி, என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். அப்படின்னா பிதா ஒருத்தர் பார்க்க முடியாது, என்ன பார்த்தா அவரை பார்த்த மாதிரி. அப்படின்னா அவரை போல பூர்ணத்துவத்தை அடைந்து வருவார். அருமையான சௌனே சௌரியே, என் ஆண்டவராய் இயேசு பூர்ணப்பட்டவர். அதே போலதான் சபையும் பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் சபைக்குள்ளே வைக்கிறார். ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். அங்கே ரசம் குறைஞ்சி போச்சு. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தேவகுமாரன் சொல்லி, வேறு யாருக்கும் தெரியாது. இவர் விஐபியாக இருக்கிறார், அவ்வளோதான், யாருக்கும் தெரியாது இவர் தேவகுமாரன். அப்போ வந்து கேட்குறாங்க, மகனே ரசம் குறைவு போட்டுட்டு உன்னால் ஏதாச்சும் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கப்பான். அவர் சொல்கிறார், ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்ட்டார். அப்படின்னா அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு காரியம் செய்யலை, அவர் தன் தாயை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு காரியம் செய்யலை. பூர்ணத்துவத்தை அடையணும்னு சொன்னால் தாயையோ தகப்பனையோ குடும்பத்தையோ நோ, நீ திருப்திப்படுத்தனா பூர்ணம் அடைய முடியாது. அடுத்தது பெத்தானியாவுக்கு அடிக்கடி போவார் இயேசு. போகும்போதெல்லாம் லாசர் வீட்டில் தங்குவார். 1 + 12 சிஷ்யர்களோட அப்பப்போ சாப்பாடு கொடுக்குறவங்க, அவங்க வீட்டில் லாசர் மிகவும் வியாதிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆயிட்டான். பக்கத்தில் தான் இருக்கிறார் இயேசு. சொல்லி அனுப்புனாங்க, இயேசு வரலை. ஏன் வரலை? தேவனுக்கு ஏற்ற வேலை வரலை. எனக்கு நண்பன் பெருசா, எனக்கு தேவன் பெருசா? என் நண்பன் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டது உண்மைதான், எங்களை 12 வரவோடு கூட என்னையும் சேர்த்து கவனித்தது உண்மைதான். ஆனால் சாப்பாட்டுக்காக நான் உங்களுக்கு பின்னால் இருக்கணும் இல்லை. என் தேவன் எப்படியோ என்ன சொல்கிறார் அப்படித்தான் செய்வேன். சோ சிநேகிதர்களை திருப்திப்படுத்த விரும்பவில்லை. ஒரு விசை கெத்சேமனை தோட்டத்திலே உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுகிறது. தண்ணி போன பிறகுதான் ரத்தம் வரும். உலகத்தில் சொல்லுவாங்க டயரியான்வாங்க, அப்போ தண்ணி தனியாக போகும். தண்ணி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரத்தம் வரும். அதே போல் வேர்வை வந்துச்சுது, வேர்வைக்கு அப்புறம் தண்ணி உள்ளே இல்லை, ரத்தம் வெளியே சொட்டு சொட்டாக விழுது. பலவீனப்பட்ட நேரம் என் இயேசு பிதாவிடத்தில் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி விட்டுறாதீங்க, உங்க சித்தம் தான் வரணும். அருமையான தேவஜனமே, இவருக்குள்ளே சர்வத்தில் பெரிய போராட்டம். ஆனால் இந்த சர்வத்தின் சூழ்நிலைக்கு மாத்திரே எனக்கு பிரியமா தேவனுக்கு பிரியமா, யாரை பிரியப்படுத்துவது என்று சொல்லி பார்க்கும்போது தன்னையும் பிரியப்படுத்த விரும்பவில்லை. தேவனையே பிரியப்படுத்தி பூர்ணமானவர் தான் இயேசு. அப்படியே சபையும் இயேசுவை போலவே பிரியமாயிருக்கணும். சபையும் இயேசுவை போலவே பூர்ணமடையணும். எப்ப பூர்ணம் அடையும்? 1 Corinthians 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். வேதம் சொல்லுது, கவனிங்க, பவுல் அழகா சொல்றார், சாபமே போடுறார் சபைக்குள்ள. ஒருவன் யாருக்கு எழுதுறார்? சபைக்கு. ஒருவன் சபையாராகிய உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஏன் கர்த்தர் வர்றாருன்னு தெரிஞ்சு கூட இப்படி இருக்கிறியே, உனக்கு அவர் மேல அன்பு வரலையே,
அவர் வர்றாருன்னு தெரியுதே, ஆனா அன்பு கூற முடியலையே. சபிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்றாரு. அருமையான சவனேஸ்வரிய கேட்டுக்கொண்டிருக்க சவனேஸ்வரிய கேள், இயேசு வரப்போறான் தெரியும். நீ அன்புள்ளவனா அன்புள்ளவளா இயேசு கிறிஸ்து மேல இருந்தால் மாத்திரமே வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீ பூர்ணத்துவத்தை அடைய முடியும். ஆனா உனக்கு அந்த ஆசை இல்லையே, உனக்கு அந்த ஆசை வரலையே, பூர்ண அடையணும்னு ஆசை இல்லையே. ஏதோ நம்ம வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் போயிட்டு இருக்கட்டும், வந்து எடுத்தா போவோம் இல்லைன்னா விடுவோம். நீ விடப்பட்டா நீ அந்த கிருஷ்ண ஆட்சியில் எல்லாம் மாட்டிடுவேன். அதுக்குத்தானே ஆண்டவர் இத்தனை வேதனைப்பட்டார், சபையை தமக்கும் நிறுத்தும்படிக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கரைதிர பிள்ளை இல்லாத பூர்ணப்பட்ட சபையை நிறுத்துவதற்காகத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் மேலே எந்த மனுஷனுக்கு அன்பு பொங்குதோ, அன்பு ஜாஸ்தி வருதோ, அவனால் அவன் நிச்சயம் பூர்ணப்பட்டே ஆவான். ஆனால் இங்கே தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் நாலு விதமான கூட்டம் இருக்குது. அதைத்தான் இந்த வாரத்தில் ஒரு கூட்டத்தை மட்டும் சொல்கிறேன், அடுத்த வாரத்தில் மூன்று கூட்டத்தாரை பற்றி சொல்ல போகிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களிலே நான்கு விதமான கூட்டத்தார். ஒன்று, ரட்சிக்கப்பட்டிருந்தும், அதாவது தேவனை உடையவனாக இருந்தும் தேவனை அல்ல தங்களையே நேசிக்கிற கூட்டம். அதாவது ரட்சிக்கப்பட்டவனா, தேவனோடு உடன்படிக்கை பண்ணவனா, ஆமா, ஆனா தேவனை அல்ல, ரட்சிக்கப்பட்டான் ஆனா இப்போ தேவனை அல்ல தங்களையே நேசிக்கிற கூட்டம். இரண்டாவது கூட்டம், தேவனை விட தங்களை அதிகமாய் நேசிக்கிற கூட்டம். தேவனை நேசிப்பாங்க கொஞ்சம், ஆனா தேவனை விட அதிகமாய் தங்களை நேசிக்கிற கூட்டம். மூன்றாவது, தேவனையும் நேசிப்பார்கள் தங்களையும் நேசிப்பார். அவர் பாதி, நம்ம பாதி வச்சுக்கலாம். அவரையும் நேசிக்கணும், நானும் நேசிக்கணும், என்னையும் நேசிக்கணும். இந்த கூட்டம். நான்காவது கூட்டம், தேவனையே நேசிக்கிற கூட்டம். ரோ கவனிச்சிங்க, சபைக்குள்ள இருக்கிற கூட்டத்தை கவனிச்சிங்க, இருக்கிற கூட்டத்தை கவனிச்சிங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவருடைய இருக்கிற கூட்டத்தில் கவனிச்சிங்க. ஒன்று, தேவனை அல்ல தங்களையே நேசிக்கிறவர். ரெண்டு, தேவனை விட தங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள். மூன்று, தேவனையும் நேசிப்பார்கள், தங்களுக்கு ஒரு 10% வச்சுக்குவாங்க, தங்களையும் நேசிப்பார்கள். நாலாவது கூட்டம், தேவனையே நேசிக்கிற கூட்டம். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லைம்மா, ஆண்டவருக்கு அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தங்களையே தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்த்துற கூட்டம். நீங்கள் இதில் எதில் எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் தியானிச்சுங்க. இன்னைக்கு இன்றைக்கு தேவனை அல்ல தங்களையே நேசிக்கிற கூட்டத்தாரை நான் உங்களுக்கு சொல்றேன். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தீமோத்தேயு பற்றி பவுல் சொல்கிறார், இவன் மட்டும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுகிறான், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார். தங்களுக்கு ஆசையாக நடக்கணும்னு பார்க்குறாங்க, தங்களை திருப்தி. ஆண்டவர், நீங்கள் விட்டுருங்க சார், நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல, அது வரைக்கும் போதும், விடுங்க. இனிமேல் எங்கள் ஆசை நிறைவேறணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகிற வழிதான், எங்கள் வழியில் நாங்கள் நடப்போம். எனக்கு பிரியமானது, என் மனைவிக்கு பிரியமானது, என் புருஷனுக்கு பிரியமானது, என் பிள்ளைகளுக்கு பிரியமானது, இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் அப்படி இருங்க. அருமையான சவுனே சௌரியே, உன் நிலைமை இதான் பாரு, உன் நிலைமை இதான் பாரு. நிறைய பேர் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை, ஒரு வேதத்திலிருந்து ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன், உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகாப் என்கிற கூடிய ஒரு ராஜா, அவன் எந்த தேசத்து ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜா. இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாக இருந்தால் அவன் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா, கர்த்தரை தான் அவன் வணங்கக்கூடியவன். அப்படின்னா சின்ன பிள்ளைகளே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். அப்படி உடன்படிக்கை பண்ணின அவன் வளர்றான், வாழ்றான், எப்படி வாழ்றான் பாருங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம்
பதினாறாவது அதிகாரம் 30-33 வரை. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அருமையான யோசிச்சு பாருங்க, தேவனை பிரியப்படுத்த வேண்டிய மனுஷன் தனக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறான். ஆகவே இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனையை ராணியாக கொள்ளுகிறான். பாகாலுக்கு பணிவிடை செய்கிறான், விக்கிரகங்களை எழுப்புகிறான். ஏன்? எனக்கு பிரியம். கர்த்தர் சார், நீங்க கவலைப்பட்டா எனக்கு என்ன சார், எனக்கு பிரியம். என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், ஏன் சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு நீங்க கவலைப்பட்டா என்ன, என்ன குறித்து வேதனைப்பட்டா என்ன, கவலையே படல, உங்க கவலை உங்களோட, ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் யாருடைய, ஆகாப்புடைய நிலைமை. அருமையானே கவனிச்சுங்க, ஆகாப் விருத்தசனம் பண்ணப்பட்டவன், அப்படின்னா தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன். ஞானஸ்தானங்கிற தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுறது. நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற நீ எப்படி வாழ்ற? உனக்கு விருப்பத்துக்கு தானே வாழ்ற, பாவத்தை உனக்கு விருப்பத்து தான் முடிச்சு செய்ற. பாவம் செய்யல, அவர் வருத்தம், அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை சார், நான் குடிப்பேன் சார், நான் சிகரெட் அடிப்பேன் சார், நான் பான்பராக் போடுவேன் சார், நான் உபச்சாரம் பண்ணுவேன் சார், நான் சினிமாவும் சீரியலும் பார்ப்பேன் சார். ஓ, அவரு, அவரை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட சௌரே, சௌரியா கேள், வேதனைப்படுறார் அவரு. நீ அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன், நீ அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவள், ஆனா ஆசாபாசத்திற்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக தேவனை விட்டுட்டியே, தேவனை விட உன்னையே நேசிக்கிறியே, உன்னையே நேசிக்கிறியே. இதுக்காவா உன்னை நேசித்தார், ரட்சித்தார்? அருமையான சவுனே, சௌரியே, சபைக்குள்ள நீ இருக்கிறது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள போனது உண்மைதான், ஆனா இப்போ உன்னால சபைக்குள்ள போக முடியல, வேதத்தை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவரை சந்தோஷப்படுத்த உனக்கு விருப்பம் இல்லை, உன்னையே சந்தோஷப்படுத்துற. எத்தனை குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளும் இந்த நிலைமைக்குள்ள ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே. அருமையான சௌனே, சௌரியே கேள், உன்னையே சந்தோஷப்படுத்த விரும்புறியே, என் தேவன் உன்னை நேசித்து தானே ரட்சித்து சபைக்குள்ளே வைத்தார், ஆனால் நீ பூர்ணமடைந்து அவரை சந்திக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு கூட தம்மையே ஒப்பு கொடுத்தாரே. உனக்கோ அவர் அடிக்கப்பட்டதை நினைக்கவில்லை, எனக்கா ரத்தம் தினார் என்பதை மறந்து போனாய். என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷமே எனக்கு போதும், என் இயேசுவை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த நிலைமைக்கு ஆகிவிட்டாயே, விருப்பத்தில் நான் நிறைவேற்றிய தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்குமா சந்தோஷப்படுத்தவே மாட்டேங்குது, உனக்கு தானே சந்தோஷத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் தேவன் உன்னோடு கூட பேசல, உங்கூட பேசல, உங்கூட பேசுறதுக்கு தான் கத்திருந்த நாள் ஒன்று முன்னால் உட்கார வச்சிருக்காரு. ஐயோ, நீ உன்னையே நேசிக்கிறியே. அருமையான தேவஜனமே, தேவனை இல்லை தங்களையே நேசிக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தில் நடந்தது என்ன? இந்த ஆகாப் விஷயத்தில் யுத்தம் உண்டாயிற்று, ஆகாப் செத்தான், அவனுடைய மனைவியும் தள்ளிவிடப்பட்டு செத்தாள், அவனுடைய 70 குமாரர்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தலைகள் சமாரியாவுக்கு வந்தது. அருமையான சவுனே,
சகோதரியே, தேவனையல்ல தங்களையே பிரியப்படுத்துகிறவர்களின் கூட்டத்தின் முடிவு இதுதான். ஒருவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். வரப்போகிற இயேசுவை அவர் வருவார் என்று தெரிந்தும் அவரோடு கூட ரட்சிக்க அவர் நீ ரட்சிக்கப்பட்ட அவரோடு கூட உடன்படிக்க பண்ணப்பட்ட நீ அதை குறித்து நிர்விசாரமாயிருந்து அவரை பற்றி கவலை இல்லாமல் அவர் வேதனைப்படுவாருங்கிற கவலை இல்லாமல் வான் சந்தோஷத்தை சினிமா பார்த்து சீரியல் பார்த்து தண்ணி அடித்து சிகரெட் அடித்து பொண்ணோட சுற்றுறது ஆணோட சுற்றுறது உபச்சாரம் பண்ணுறது அது பண்ணுறது ஓய் உனக்கா சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். தேவன இல்லை ஒன்றையே நேசிக்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்? இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, என்ன நேசிக்கிறியா? ஒன்றையே நேசிக்கிறியா? உனக்கா இருந்தேன், உனக்காக பலியானே, நீ உனக்காகவே வாழ விரும்புறியா? யூதாஸ் காரியத் அவரோடு கூட இருந்தவன் தான். ஆனால் வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்திற்காக அவனுடைய வாழ்க்கையின் ஆசைவாசத்திற்காக அவர் வேதனைப்படுவார்ங்கிறதெல்லாம் மறந்துட்டான். என் வாழ்க்கையின் சந்தோஷம்தான் பெருசன்னு நினைச்சான். அனுபவிக்க முடியவில்லை. தலைகளை விழுந்தான். வயிறு வெடிச்சு குடல் சரிஞ்சு போச்சு. காரணம் தேவனை இல்லை தன்னையே நேசிக்கிறான். நேசித்ததுனால இந்த ராத்திரி விழலை யார் நேசிக்கிற? உன்னையே நேசிக்கிறியா? இல்லை இயேசு வருகிறா. ஆண்டவரை நேசி, என்னை நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்ட பேதுரோ கிட்ட போ பேதுரோ போல உன்னையும் கேட்குறார், என்னை நேசிக்கிறியா? சொல். ஆமாம் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டேன், சில வருஷங்களுமே நேசிச்சு, ஆனால் இப்பொழுதோ நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னையே நேசித்து நேசித்து போயிட்டேன். இந்த ராத்திரி வேளையில் மனந்திரும்ப ஆண்டவரும் சொல், என் தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் மனந்திரும்புதலை தந்து தேவனையே நேசிக்கிற ஒரு இடத்துல உன்னை வைப்பார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எங்களை நேசிக்கிறேன், எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை பாருங்கள், ரட்சிக்கப்படாதிருந்தால் ரட்சித்து சபைக்குள்ளே சேருங்க. ரட்சிக்கப்பட்டிருந்த போதும் பூர்ணராக வேண்டிய அவங்க தங்களையே நேசித்து ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரை தள்ளிட்டாங்களப்பா. அந்த நிலைமையில் யாராவது இருந்தால், என் தாப்பனே என் தேவனே, இந்த நாளில் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக, என்னுடைய வாழ்க்கையில எனக்கே சந்தோஷத்தை உண்டாகும்படி வாழ்ந்துவிட்டேன், இனி ஆண் எனக்கா ஜீவன் கொடுத்த எனக்கா ரத்தங்கின அவருக்காகவே வாழ்வேங்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி இவளை பிடிக்கட்டும். உடைய கரத்தில் கொடுக்குறேன் ஐயா, கேட்கிறது வீணாய்ப்போ, அதுபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.